10th plus 2 level ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 contact 9025895176 Metric 6 to 12 contact 9344567484 For online admission log on to www.kurunjischoolnkl.in Dear students, today we are going to see the topic blood vessels, arteries, veins and capillaries. Blood vessels. What are blood vessels? Blood vessels are arteries, veins and capillaries. The vessels carrying the blood are of three types. They are the arteries, veins and capillaries. These vessels are hollow structures and have complex walls surrounding the lumen. In the vessels அப்படின்றது வந்து in a tube மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து hollow structure வந்து இருக்குது and அதை சுற்றி வந்து காம்ப்ளெக்ஸ் வால் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்குது இப்போ இந்த கேவிட்டி வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா லியூமன் அப்படி சொல்கிறோம் அதை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இது வால் காம்ப்ளெக்ஸ் வால் அண்ட் லியூமன் த பிளட் வெசல் இன் ஹியூமன் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் த்ரீ லேயர்ஸ் பிளட் வெசலில் வந்து த்ரீ லேயர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது என்ன அப்படின்னா டியூனிகா இன்டிமா டியூனிகா மீடியா அண்ட் டியூனிகா எக்ஸ்டானா த்ரீ லேயர்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் டியூனிகா இன்டிமா மீடியா அண்ட் எக்ஸ்டானா இன்டிமான்றது வந்து இன்சைடில் இருக்கக்கூடியது மிடில் இருக்கிறது என்ன சொல்கிறோம் டியூனிகா மீடியா அவுட்டர் லேயர் வந்து டியூனிகா எக்ஸ்டானா அப்படின்னு சொல்கிறோம் த இன்னர் லேயர் டியூனிகா இன்டிமா ஆர் டியூனிகா இன்டர்னா சப்போர்ட்ஸ் தி வாஸ்குலர் எண்டோத்தீலியம் இன்னர் லேயர் அண்ட் மிடில் லேயர் வந்து இந்த எண்டோத்தீலியத்தை வந்து சப்போர்ட் பண்ணுது வாஸ்குலர் எண்டோத்தீலியம் அதாவது இன்னர் லேயர் எண்டோத்தீலியத்தை வந்து சப்போர்ட் பண்ணுற லேயர் வந்து என்னென்னா டியூனிகா இன்டிமா அண்ட் டியூனிகா மீடியா தென் த டியூனிகா மீடியா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மிடில் லேயர் டியூனிகா மீடியா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் ப்ரோட்டீன் எலாஸ்டின் டியூனிகா மீடியா அப்படின்றது வந்து மேடப் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் இதுதான் வந்து நமக்கு மெயின் பிளட் வெசலில் மெயினாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஃபங்க்ஷனல் லேயர் அப்படின்னா இந்த மிடில் லேயர் தான் இட் இஸ் மேடப் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸ் விச் கண்டெய்ன் ப்ரோட்டீன் எலாஸ்டின் எலாஸ்டின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்போ தான் எலாஸ்டிக் நேச்சராக வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகி கண்ட்ராக்ட் ஆக முடியும் த கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் ரிசல்ட்ஸ் இன் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் வாசோ டைலேஷன் ஸ்மூத் மசில்ஸ் ப்ரெசன்ட் இன் தி டியூனிகா மீடியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் வாசோ டைலேஷன் நம்ம பிளட் வெசல் வந்து சுருங்கி விரிகிறதுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னா இந்த டியூனிகா இன்டிமா சாரி டியூனிகா மீடியாவில் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் தான் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் வாசோ டைலேஷன் டைலேஷன் மீன் எக்ஸ்பென்ஷன் த அவுட்டர் லேயர் டியூனிகா எக்ஸ்டானா ஆர் டியூனிகா அட்வென்டிஷியா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ் த அவுட்டர் லேயர் அது என்ன சொல்கிறோன்னா டியூனிகா எக்ஸ்டானா ஆர் அட்வென்டிஷியா இன்னொரு நேம் வந்து இதுக்கு அட்வென்டிஷியா இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ் இதில் வந்து டஃப் ப்ரோட்டீன் அவுட்டர் லேயரில் வந்து டஃப் ப்ரோட்டீன் தட் இஸ் கொலாஜன் கொலாஜன் அப்படின்றது டஃப் ப்ரோட்டீன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல் இது வந்து இந்த டயக்ராம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டரிஸ் த பிளட் வெசல்ஸ் தட் கேரி பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட் ஆர் கால் ஆர்டரிஸ் ஆர்டரிஸ் அப்படின்றது என்னென்னா பிளட் வெசல் தட் கேரி பிளட் அவே ஃப்ரம் தி ஹார்ட் த ஆர்டரிஸ் யூஸ்வலி லை டீப் இன்சைட் த பாடி நம்ம பாடிக்கு உள்ளுக்குள்ளே டீப்பாக இருக்கிறது வந்து ஆர்டரிஸ் நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி பிளட் வெசல் வந்து நமக்கு நல்லா எக்ஸ்போஸ்ட் ஆகிருக்குதுல்ல அதெல்லாம் வந்து என்னென்னா வெயின்ஸ் நேச்சராகவே நமக்கு வந்து இந்த பிளட் வெசலில் வந்து ஆர்டரிஸ் வந்து டீப்பாக இருக்குது த வால்ஸ் ஆஃப் தி ஆர்டரிஸ் ஆர் திக் நான் கொலாப்சிபிள் டு விட்ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர் இது வந்து ஆர்டரிஸ் வந்து திக்காக இருக்கும் நான் கொலாப்சிபிள் நான் கொலாப்சிபிள் என்ன க்ரம்பிள் அதாவது உன்னோட வந்து ஒட்டிக்காது அப்படியே வந்து எக்ஸ்பேண்டட் நேச்சராகவே எப்போவுமே ஆல்வேஸ் ஓப்பனாக இருக்கக்கூடியது அந்த லேயர் வந்து உன்னோட ஒன்று ஷ்ரிங்க் ஆகி ஒட்டாது கொலாப்சிபிள்னா ஷ்ரிங்க் டுகெதர் அப்ரப்ட்லி தென் நான் கொலாப்சிபிள் டு விட்ஸ்டாண்ட் ஹை ப்ரெஷர் எப்போவுமே வந்து ப்ரெஷர் ஹையாக இருக்கும் அதனால் வந்து உன்னோட ஒன்று அது
இணையாது நான் கொலாப்சிபிள் வால்வ்ஸ் ஆர் ஆப்சென்ட் அண்ட் ஹவ் நேரோ லியூமன் வால்வ்ஸ் வந்து இதில் கிடையாது அதாவது பேக் ஃப்ளோ கிடையாது டைரெக்டாக வந்து பிளட் வந்து ஒரே டைரெக்ஷன் யூனியன் டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும் அதனால் வால்வ்ஸ் வந்து இதில் வந்து ஆப்சென்ட் அண்ட் நேரோ லியூமன் லியூமன் வந்து இங்கே வந்து நேரோவாக இருக்கும் ஆர்ட்ரிஸில் வந்து நேரோ மீன்ஸ் நாட் ப்ராடு சுருங்கி இருக்கும் என்னோடய டைமீட்டர் வெயின்ஸை விட இதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் வெயின்ஸ் வந்து கொஞ்சம் டைமீட்டர் அதிகமாக இருக்கும் இது வந்து கம்மியாக இருக்குது நேரோ ஆல் ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் த பல்மோனரி ஆர்ட்ரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து பியூர் பிளட்டை வந்து எடுத்துகிட்டு போகிற வெசல்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும் நமக்கு என்ன பிளட்டை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா டிஆக்சிஜன் பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகும் த ட்ரான்ஸ்போர்ட் டு லங்ஸ் ஃபார் ஆக்சிஜனேஷன் பல்மனரி ஆர்ட்ரியில் வந்து போகக்கூடிய பிளட் வந்து எங்கே போகும் லங்ஸ்க்கு எதுக்காக ஃபார் ஆக்சிஜனேஷன் ஆர் பியூரிஃபிகேஷன் த லார்ஜஸ்ட் ஆர்ட்ரி தட் இஸ் அயோட்டா த சைஸ் ஆஃப் தி அயோட்டா 2.5 சென்டிமீட்டர் இன் டைமீட்டர் அண்ட் 2 மில்லிமீட்டர் இன் திக் அயோட்டோட டைமீட்டர் வந்து 2.5 சென்டிமீட்டர் அண்ட் திக் வந்து 2 மில்லிமீட்டர் த அயோட்டா பிரான்ச் இன்டு ஸ்மாலர் ஆர்ட்ரிஸ் அண்ட் கல்மினேட்ஸ் இன்டு tissue as feed arteries. Okay. இது ஆர்ட்ரிஸ் வந்து என்ன அயோட்டா வந்து என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஆர்கன்லேயும் போகும்போது பிரான்ச்சஸாக நிறைய வந்து டிவைட் ஆகுது தென் இந்த டிஷ்யூ த ஆர்ட்ரிஸ் பிரான்ச்சஸ் இன்டு ஆர்டீரியோல்ஸ் டிஷ்யூஸில் வந்து ஆர்ட்ரிஸ் வந்து ஆர்டீரியலாக வந்து டிவைட் ஆகுது மெயினாக வந்து அயோட்டா தென் அதுலேருந்து பிரான்ச்சஸாக வர்றது நம்ம ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆர்ட்ரிஸில் வந்து திரும்ப டிவைட் ஆகிறத வந்து ஆர்டீரியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆர்டியல்ஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகிறத மெட்டோ ஆர்டியல்ஸ்னு சொல்லுவோம் அந்த மெட்டோ ஆர்டியல்ஸ் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெப்பிலரிஸ் கெப்பிலரிஸை வந்து அது பிரான்ச்சஸ் ஆகும் கெப்பிலரிஸ் ஆர் தின் மைன்யூட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி தின் தட் என்டர்ஸ் இன்டு தி செல்ஸ் ஈச் செல் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகக்கூடிய பிளட் வெசல் என்ன சொல்கிறோம் கெப்பிலரிஸ் இது வந்து மெட்டோ ஆர்டியல்ஸ் வந்து ஃபர்தராக ஃபுல்லாக வந்து டிவைட் ஆகும் திரும்ப இந்த கெப்பிலரிஸ் வந்து யூனைட் ஆகி நமக்கு எதை ஃபார்ம் பண்ணும் வெயினை வந்து ஃபார்ம் பண்ணும் இந்த டிஷ்யூ த ஆர்ட்ரிஸ் பிரான்ச்சஸ் இன்டு ஆர்டீரியோல்ஸ் தென் பிளட் என்டர்ஸ் அண்ட் ஆர்டீரியோல் இட் மே ஹவ் அ ப்ரெஷர் ஆஃப் 85 மில்லிமீட்டர் மெர்குரி 85 mm ஹஜ்ஜி தட் இஸ் 11.3 கிலோ பாஸ்கல் சில வந்து 11.3 கிலோ பாஸ்கல் பாஸ்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ஒரு யூனிட் இட் இஸ் ஈக்குவல் டு 1 kg பர் மீட்டர் பர் செகண்ட் 1 pascal இஸ் ஈக்குவல் டு 1 kg பர் மீட்டர் பர் செகண்ட் பட் ஆஸ் இட் லீவ்ஸ் அஸ் அ ஃப்ளோஸ் இன்டு தி கெப்பிலரி த ப்ரெஷர் ட்ராப்ஸ் கெப்பிலரிஸில் போகும்போது என்ன ஆகுது பிளட் வந்து ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ட்ராப்ஸ் டு 35 mm ஹஜ்ஜி அதாவது ஆர்டீரியோவில் வந்து பிளட் வந்து ப்ரெஷர் எப்படி எவ்வளோ இருக்குன்னா 85 mm ஹெஜ்ஜி இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் வந்து கெப்பிலரிஸில் என்டர் ஆகும்போது 35 mm ஹெஜ்ஜியாக வந்து லெஸ் ஆகிடுது தட் இஸ் 4.57 kPa எதனால் வந்து லெஸ் ஆகுது அப்படின்னா பிரான்ச்சஸை நிறைய பிரான்ச்சஸை டிவைட் ஆகும்போது அதனோட ஸ்பீட் வந்து ரெடியூஸ் ஆகும் அதனால் என்ன ஆகுது ப்ரெஷரும் வந்து ரெடியூஸ் ஆகிடும் தென் இன் ப்ராக்கெட் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க நோட் 1 mm ஹஜ்ஜி இஸ் ஈக்குவல் டு 0.13 கிலோ பாஸ்கல் தட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எம்எம் ஹஜ்ஜி இஸ் கிலோ பாஸ்கல் கேபிஏ ஆர்டீரியோல்ஸ் ஆர் ஸ்மால் நேரோ அண்ட் தின் வால்டு விச் ஆர் கனெக்டட் டு தி கெப்பிலரிஸ் ஆர்ட்ரிஸ் ஆர் ஸ்மால் நேரோ அண்ட் தின் வால்டு ஆர்டியோல்ஸ் அப்படின்றது வந்து நேரோவாக இருக்கும் தின் வால்டாக இருக்குது விச் ஆர் கனெக்டட் டு தி கெப்பிலரிஸ் இது வந்து கெப்பிலரிஸோட வந்து கனெக்ட் ஆகுது மெயின் ஆர்ட்ரி அதுக்கப்புறம் ஆர்டியோல்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அதுவும் பிரான்ச்சஸ் ஆகி மெட்டா ஆர்டியோல்ஸ் சொன்னேன் புக்கில் அங்கே கொடுக்கல மெட்டா ஆர்டியோல்ஸ் தான் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகி எதை வந்து ஃபார்ம் பண்ணுது கெப்பிலரிஸை வந்து ஃபார்ம் பண்ணுது எ ஸ்மால் ஸ்பிங்க்டர் லைஸ் அட் தி ஜங்ஷன் பிட்வீன் ஆர்டீரியோல்ஸ் அண்ட் கெப்பிலரிஸ் அண்ட் ரெகுலேட் தி பிளட் சப்ளை ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்டீரியோல்ஸ் அண்ட் கெப்பிலரிஸ்க்கு இடையில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்பிங்க்டர் மசில்ஸ் இருக்கும் வாட் ஆர் ஸ்பிங்க்டர் ஸ்மூத் மசில்ஸ் விச் ரெகுலேட் த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அதாவது டைரெக்டாக வந்து பிளட் ஃபாஸ்ட்டாக வந்து போகாமல் அந்த ஸ்பிங்க்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த பிளட்டை வந்து அதுக்கப்புறம் வந்து பாஸ் பண்ணுது அதனால தான் அங்கே வந்து பிளட் ப்ரெஷர் வந்து நமக்கு லெஸ்ஸாக இருக்குது
Arteries do not always branch into arterioles. They can also form anastomosis. Anastomosis appadina vandu joining. What are anastomosis? These are connections of one blood vessel with another blood vessel. One blood vessel vandu further divide agra and the division ana nam solra and divide agra place la enna solrona anastomosis appdi solvo. They provide alternate route of blood flow. அது வந்து ஆல்டர்னேட் ரூட் ஆஃப் பிளட் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணுது. இஃப் த ஒரிஜினல் பிளட் வெசல் இஸ் பிளாக்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ரிஸ் இன் த ஜாயின்ட்ஸ் கண்டெயின் நியூமரஸ் அனஸ்டோமாசிஸ், திஸ் அலோஸ் பிளட் ஃப்ளோ ஃப்ரீலி ஈவன் இஃப் ஒன் ஆர்ட்ரிஸ் க்ளோசஸ் டூரிங் பெண்டிங் ஆஃப் தி ஜாயிண்ட். ஓகே, நம்ம ஜாயினை வந்து பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த அனஸ்டோமாஸ் இந்த இது வந்து ஆர்ட்ரிஸ் வந்து க்ளோஸ் ஆகிக்கும், ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகாது பிளட்டு. அப்போ வந்து என்ன ஆகுனா அது வந்து க்ளோஸ் ஆகிக்கும். அந்த அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமான அனஸ்டோமாசிஸ் வந்து இருக்குது. ஜாயின்ஸில் வந்து அதிகமான அனஸ்டோமாசிஸ் இருக்கிற ரீசன் வந்து அதுதான் காரணம். அதை பெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது க்ளோஸ் ஆகிக்குது. ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆர்ட்ரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு கெப்பிலரிஸ். கெப்பிலரி பெட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபைன் நெட்ஒர்க் ஆஃப் கெப்பிலரிஸ். இதுதான் வந்து நமக்கு வந்து minute blood vessel in the body capillaries. The capillaries are thin walled and are consist of single layer of squamous epithelium. One more question la kepanga, capillaries are made up of dash layer appadina single layer of squamous epithelium. Tunica media and elastin fibers are absent. Idhula vandha enna irukadhu, tunica media and elastin fibers are absent. ரொம்ப வந்து தின்னாக இருக்கிறதுனால இதில் வந்து டியூனிகா மீடியா கிடையாது அண்ட் எலாஸ்டின் ஃபைபர்ஸும் கிடையாது. த கெப்பிலரி பெட்ஸ் ஆர் த சைட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல். கெப்பிலரி பெட்டில் தான் நமக்கு வந்து எது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எல்லாமே கேஸஸ் நியூட்ரியன்ஸ் வாட்டர் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய பிளேஸ் வந்து என்னென்னா கெப்பிலரி பெட்டு. த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கெப்பிலரி பெட்ஸ் ஆர் த சைட் ஃபார் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் தி பிளட் அண்ட் டிஷ்யூஸ். The walls of the capillaries are guarded by semilunar valves. இதில் வந்து என்ன இருக்குன்னா செமிலுனார் வால்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்குது. கெப்பிலரிஸ்லேயும் வால்ஸ் இருக்குது, ஆனால் ஆர்ட்ரிஸில் வந்து வால்ஸ் வந்து கிடையாது. The blood volume in capillaries is high, but flow of blood is slow. வால்யூம் வந்து பிளட் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து பிளட் ஃப்ளோ வந்து இங்கே ஸ்லோவாக இருக்குது. பட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இஸ் ஸ்லோ. மிக்ஸ்டு பிளட் ஆக்சிஜனேட்டட் அண்ட் ஆக்சிஜனேட்டட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி கெப்பிலரிஸ். கெப்பிலரிஸில் வந்து இப்போ நமக்கு வந்து இங்கே ஆர்ட்ரிஸ்லேருந்து போகக்கூடிய பிளட் வந்து எப்படி இருக்கும்னா பியூர் பிளட் ஆக்சிஜனேட்டடாக இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே போனோன்னு என்ன ஆகிடும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி என்ன ஆகிடும், ஆக்சிஜன் வந்து யூட்டிலைஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடில் வந்து மிக்ஸ் ஆகிடும். அப்போ இந்த பிளட் வெசலில் வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், ஒரு சைடில் வந்து ரெட் கலர்லேயும் இன்னொரு சைடில் வந்து ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. கெப்பிலரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடில் வந்து பியூர் பிளட்டும் இன்னொரு சைடில் வந்து இம்பியூர் பிளட்டு ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சினேட் பிளட் வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா இந்த கெப்பிலரிஸ். போத் மிக்ஸ்ட் பிளட் அண்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் கெப்பிலரிஸ். த கெப்பிலரி பெட் மே ஃப்ளட்டட் வித் பிளட் ஆர் மேபி கம்ப்ளீட்லி பைபாஸ் டிபெண்டிங் ஆன் தி பாடி கண்டிஷன்ஸ் இன் பர்டிகுலர் ஆர்கன். ஓகே, கம்ப்ளீட்லி பைபாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கெப்பிலரி பெட் மே ஃப்ளட்டட் வித் பிளட் ஆர் மே கம்ப்ளீட்லி பைபாஸ் டிபெண்டிங் ஆன் தி பாடி கண்டிஷன்ஸ் இன் அ பர்டிகுலர் ஆர்கன். பர்டிகுலர் ஆர்கனில் வந்து இது வந்து பைபாஸ் கண்டிஷன்னா டைரெக்டாக ரூட் வந்து சுற்றி வராமல் டைரெக்டாக வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, கெப்பிலரிஸ். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பெயின்ஸ். பெயின்ஸ் ஹவ் தின்னர் வால்ஸ் அண்ட் அ லார்ஜர் லியூமன். அது ஆர்ட்ரிஸ் வந்து திக்கு, லியூமன் வந்து நேரோவாக இருக்கும். பெயின்ஸில் வந்து வால்ஸ் வந்து தின்னராக இருக்குது, லியூமன் வந்து லார்ஜர் பெருசாக கேபிட்டி வந்து பெருசாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் வந்து லெஸ்ஸாக இருக்கும், அங்கே வந்து நேரோவாக இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஆர்ட்ரிஸில் வந்து லியூமன் வந்து நேரோவாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது. பெயின்ஸ் ஹவ்ஸ் தின்னர் வால்ஸ் அண்ட் ஹ லார்ஜர் லியூமன் அண்ட் ஹென்ஸ் கேன் பி ஈஸிலி ஸ்ட்ரெச்சுடு. இது வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். தே கேரி டீஆக்சினேட்டட் பிளட் எக்ஸப்ட் த பல்மோனரி பெயின். அதாவது ஆர்ட்ரிஸ் வந்து
ஆக்சிஜன் பிளட் எடுத்துகிட்டு போகுது. எதை தவிர பல்மனை ஆற்றிய தவிர மற்றெல்லாம் வந்து ஆக்சிஜன் பிளட். இங்கே வந்து பெயின்ஸ் கேரி டிஆக்சிஜன் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி பெயின்ஸ். பல்மனரி வெயின்ஸ் அரைசிங் ஃப்ரம் தி லங்ஸ் அண்ட் என்டர் இன் டு லெஃப்ட் ஆரிக்கல் இட் கேரிஸ் ஆக்சிஜனேட் பிளட் ஃப்ரம் தி லங்ஸ். த பிளட் ப்ரெஷர் இஸ் லோ அண்ட் த லியூமன் ஹஸ் அ வைட் வால் விச் இஸ் கொலாப்சிபிள். அங்கே வந்து நான் கொலாப்சிபிள் ஆர்ட்ரிஸ் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால கொலாப்ஸ் ஆகாது. இன்னும் வந்து ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும், எப்போவுமே ஓப்பனில் இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா பிளட் ப்ரெஷர் இஸ் லோ அண்ட் லியூமன் ஹஸ் அ வைட் வால் விச் இஸ் கொலாப்சிபிள். இது இங்கே வந்து கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது, உன்னோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டியூனிகா மீடியா இஸ் தின்னர் இன் வெயின்ஸ் தேன் ஆர்ட்ரிஸ். ஆர்ட்ரிஸை விட டியூனிகா மீடியா வந்து இங்கே தின்னாக இருக்கும், அங்கே வந்து நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து பிளட் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக டியூனிகா மீடியா வந்து லார்ஜர் சைஸு திக்காக இருக்குது, இங்கே தின்னர். யூனி டைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் வெயின்ஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் செமி லூனார் வால்வ். இங்கே வந்து வால்வ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அங்கே வால்வ்ஸ் வந்து ஆப்சென்ட், ஆர்ட்ரிஸில் ஆப்சென்ட். அது இங்கே வந்து யூனி டைரக்ஷனில் ஒரே டைரக்ஷனில் தான் போகும், ரிட்டன் பிளட் வந்து வராது. ப்ரிவென்டர் அதாவது ப்ரிவென்ட்ஸ் தி பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். வால்ஸ் செமி லூனார் வால்ஸ் இருக்குது. செமி லூனார்னா என்ன? லூனார் மீன்ஸ் மூன், செமி மீன்ஸ் ஹாஃப். ஹாஃப் மூன் ஷேப்பில் வந்து வால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் ப்ரிவென்ட்ஸ் தி பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். பிளட் சாம்பிள்ஸ் ஆர் யூஸ்வலி டேக்கன் ஃப்ரம் தி வெயின்ஸ் ராதர் தன் த ஆர்ட்ரி பிகாஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் இன் தி வெயின்ஸ். நம்ம பிளட் சாம்பிள்ஸ் வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது நம்ம எதுலேருந்து பிளட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆர்ட்ரிஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். எதனால? இங்கே தான் வந்து ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது. இப்போ இதே இது வந்து நம்ம வெயினில் எடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து ப்ரெஷர் வந்து நமக்கு ஹையாக இருக்கும், ப்ளீடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். வெளியில் பிளட் வந்துச்சுன்னா ஸ்டாப் ஆகாது, ஆனால் இங்கே வந்து ப்ரெஷர் லோவாக இருக்கிறதுனால ப்ளீடிங் வந்து நமக்கு ஆகாது. அதனால் நம்ம எதில் எடுக்கிறோம்? ஆர்ட்ரிஸ். ஆர்ட்ரிஸில் எடுக்க மாட்டோம், இதில் வெயின்ஸில் தான் பிளட்டை வந்து சாம்பிளுக்கு வந்து எடுக்கிறோம். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பெயின்ஸ் வந்து பார்த்துருக்கோம், ஆர்ட்ரிஸ், கேபில்லரிஸ் அண்ட் பெயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு கரோனரி பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ் தட் சப்ளை பிளட் டு த கார்டியாக் மசில்ஸ் வித் ஆல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ரிமூவ்ஸ் பேஸ் ஆர் கரோனரி ஆர்ட்ரிஸ் அண்ட் பெயின்ஸ். ஓகே, பிளட் வெசல்ஸ் சப்ளை டு தி கார்டியாக் மசில்ஸ் வித் ஆல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ரிமூவ்ஸ் பேஸ்ட். ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல் என்ன அப்படின்னா கரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஹார்ட் மசில் இஸ் சப்ளைட் பை டூ ஆர்ட்ரிஸ், நேம்லி ரைட் அண்ட் லெஃப்ட் கரோனரி ஆர்ட்ரிஸ். ஹார்ட்டில் வந்து ரைட் சேம்பர் லெஃப்ட் சேம்பர் இருக்குது, அந்த மாதிரி இந்த கரோனரி ஆர்ட்ரிஸை வந்து ரைட் கரோனரி ஆர்ட்ரி அண்ட் லெஃப்ட் கரோனரி ஆர்ட்ரின்னு நம்ம வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். திஸ் ஆர்ட்ரிஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் அயோட்டா. அயோட்டாவோட ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து என்ன அப்படின்னா இந்த கரோனரி ஆர்ட்ரிஸ் தான். திஸ் ஆர்ட்ரிஸ் ஆர் ஃபஸ்ட் பிரான்ச் ஆஃப் தி அயோட்டா. ஆர்ட்ரிஸ் யூஸ்வலி சரவுண்ட் தி ஹார்ட் இன் த மேனர் ஆஃப் க்ரௌன், ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் கரோனரி ஆர்ட்ரி. அதாவது இந்த பிளட் வெசல்ஸ் வந்து எதை சரவுண்ட் பண்ணியிருக்கு? ஹார்ட்டை வந்து சரவுண்ட் பண்ணியிருக்குது இந்த மேனர் ஆஃப் க்ரௌன். ஒரு க்ரௌன் மாதிரி வந்து கிரீடம் மாதிரி வந்து அதை வந்து சுற்றி இருக்கிறதுனால இதுக்கு பேர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? கொரோனரி ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இட் அரைஸ் ஃப்ரம் தி லாட்டின் டம் கொரோனா. கொரோனா மீன்ஸ் க்ரௌன். கொரோனா அப்படின்ற வேர்டுக்கு வந்து என்ன மீனிங்? க்ரௌன் அப்படின்னு மீனிங். ஓகே, then right ventricle and posterior portion of left ventricle are supplied by the right coronary artery. Right ventricle and posterior portion of the left ventricle, right ventricle then left portion, left ventricle namakku vande posterior portion of the left ventricle supplied by the right coronary artery. Anterior and lateral part of the left ventricle, adhaadu anterior mele ulla pagadhum pakkamo. அப்புறம் லேட்ரல் பார்ட் ஆஃப் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கலாம் நமக்கு வந்து எதனால் சப்ளை ஆகுது அப்படின்னா லெஃப்ட் கரோனரி ஆர்ட்ரி. லெஃப்ட் கரோனரி ஆர்ட்ரி வந்து திரும்பவும் நம்ம வந்து ரெண்டாக பிரிப்போம். லெஃப்ட் ஆண்டீரியர் டிசெண்டிங் அண்ட் லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளக்ஸ் ஆர்ட்ரியை நம்ம வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். நம்ம இங்கே புக்கில் கொடுக்கல, ஒரே இதாக கொடுத்துருக்காங்க. ரைட் வந்து ஒன்றே ஒன்று தான், ஆனால் லெஃப்ட் வந்து ஃபர்தராக டிவைட் ஆகும். லெஃப்ட் ஆண்டீரியர் டிசெண்டிங் அண்ட் லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளக்ஸ் ஆர்ட்ரின்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் ஆகும். லெஃப்ட் ஆண்டீரியர் கரோனரி ஆர்ட்ரி தான் வந்து எதுக்கு வந்து சப்ளை பண்ணால் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து சப்ளை பண்ணோம். சர்க்கம்ஃப்ளக்ஸ் வந்து அதை சரவுண்ட் பண்ணி, ஹார்ட்டை சரவுண்ட் பண்ணி வந்து என்ன பண்ணால் பிளட் வந்து சப்ளை பண்ணுது. ஓகே, தென்
right ventricle and posterior portion of the left ventricle are supplied by the right coronary artery. Anterior and lateral part of the left ventricle is supplied by the left coronary arteries. Okay, then next, circulatory pathways. There are two types of circulatory system, open and closed circulatory system. நமக்கு சர்க்குலேட்டரி பாத்வேஸில் வந்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து க்ளோஸ்ட், ஒன்று வந்து ஓப்பன். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹாஸ் ஹீமோ லிம்ஃப் ஆஸ் த சர்க்குலேட்டரி ஃப்ளூ சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட் அண்ட் இஸ் பம்ப்டு பை த ஹார்ட் விச் ஃப்ளோஸ் த்ரூ தி பிளட் வெசல்ஸ் இன்டூ சைனஸஸ். அதாவது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் வந்து எது வந்து பிளட் அங்கே வந்து ஃப்ளூயிடாக இருக்கும் அப்படின்னா ஹீமோ லிம்ஃப் ஆக்ட் அஸ் அ சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிடு. இட் இஸ் பம்ப்டு பை தி ஹார்ட் விச் ஃப்ளோஸ் த்ரூ தி பிளட் வெசல்ஸ் இன் தி sinuses. Sinusesனா body cavities. Sinuses are referred to as hemocele. Hemocele அப்படின்றது வந்து சீல்னா கேவிட்டி, பாடி கேவிட்டி. ஹீம் அதாவது அந்த பிளட்டு வந்து ஃபில்லாக இருக்கக்கூடிய பாடி கேவிட்டிக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஹீமோசீல் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் இன் ஆர்த்ரோபாட்ஸ் அண்ட் மோஸ்ட் மொலஸ்க். இந்த ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஆர்த்ரோபாட்ஸ்லையும் மொலஸ்காலையும். அதாவது ஃபைலத்தில் வந்து இன்வெர்டிபிரேட் ஃபைலம் வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் வந்து என்னென்னா ஆர்த்ரோபோடா, அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து மொலஸ்கா. அந்த ரெண்டுலேயுமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இன் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிளட் இஸ் பம்ப்டு பை தி ஹார்ட் அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி பிளட் வெசல். க்ளோஸ்டு சிஸ்டத்தை வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுற பிளட்டு வந்து எதில் ஃப்ளோ ஆகுது, பிளட் வெசலுக்குள்ளே வந்து இன்சைட் ஆஃப் தி பிளட் வெசலுக்குள்ள வந்து ஃப்ளோ ஆகுது. க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் இன் அனலிட்ஸ் செஃபலபார்ட்ஸ் அண்ட் வெர்டிப்ரேட்ஸ். அனலிடாலேயும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட் சிஸ்டம் இருக்குது, செஃபலபோடா இதுலேயும் வந்து க்ளோஸ் சர்க்குலேட் சிஸ்டம். மற்ற எல்லா ஃபைலா அதாவது வெர்டிப்ரேட்ஸில் வந்து லோவர் இன்வெர்டிப்ரேட்டில் வந்துட்டு அனலிடாலையும் செஃபலபோடாலையும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த க்ளோஸ்டு சர்க்குலேட் சிஸ்டம் இருக்குது, ப்ளஸ் வெர்டிப்ரே ஆல் வெர்டிப்ரேட்ஸ் கண்டெயின் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆல் வெர்டிப்ரேட்ஸ் ஹவ் மஸ்குலர் சாம்பர்ட் ஹார்ட். ஃபிஷஸ் ஹவ் டூ சாம்பர்டு ஹார்ட். ஃபிஷஸில் வந்து ஹார்ட் வந்து டூ சாம்பர்டாக இருக்கும், ரெண்டே ரெண்டு சாம்பர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து ஆம்ஃபிபியனில் த்ரீ சாம்பர்டு ஹார்ட் இருக்கும். அடுத்து வந்து ரெப்டைல்ஸில் வந்து த்ரீ சாம்பர்டு ஹார்ட் எக்ஸப்ட் க்ரொக்கடைல். க்ரொக்கடைலில் மட்டும் தான் வந்து என்ன இருக்குன்னா ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் இருக்கும். தென் ஏவ்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஹவ் ஃபோர் சாம்பர்டு ஹார்ட். மேமல்ஸ்லேயும் இதில் பேர்ட்ஸ்லேயும் வந்து ஃபோர் சாம்பர்டு ஹார்ட். ஆனால் ரெப்டைல்ஸில் வந்து எதில் மட்டும் வந்து ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் இருக்கும் அப்படின்னா க்ரொக்கடைலில் மட்டும் வந்து ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் இருக்குது. ஓகே, ரெப்டைல்ஸில் மட்டும் வந்து ரெப்டைல்ஸில் க்ரொக்கடைலில் மட்டும் வந்து ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் இருக்குது. ஓகே, தென் ஆல் வெர்டிப்ரேஸ் ஹவ் மஸ்குலர் சாம்பர்டு ஹார்ட். ஃபிஷஸ் ஹவ் டூ சாம்பர்டு ஹார்ட். த ஹார்ட் இஸ் ஹார்ட் இன் ஃபிஷஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சைனஸ் வீனோசஸ் அண்ட் ஏட்ரியம் ஒன் வென்ட்ரிக்கல் அண்ட் பல்பஸ் ஆர்டீரியோசஸ் ஆர் கோனஸ் ஆர்டீரியோசஸ். இதெல்லாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சைனஸ் வீனோசஸ். வாட் இஸ் சைனஸ் வீனோசஸ்? இட் இஸ் அ லார்ஜ் குவாட்ரங்குலர் கேவிட்டி விச் ப்ரொசீட்ஸ் தி ஆர்டீரியம் ஆன் தி வீனஸ் சைடு. அதாவது வீனஸ் சைடு ஆஃப் தி கார்டேட் கார்டேட் ஹார்ட். ஹார்ட்டில் வந்து வீனஸ் சைடில் வந்து ஒரு லார்ஜ் சாம்பர்ஸ் இருக்குது, சாம்பர் இருக்குது. அதை என்ன சொல்கிறோம், குவாட்ரங்குலர் கேவிட்டியாக இருக்குது. அது பேர் வந்து சைனஸ் வீனோசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் மேமல்ஸ் இட் எக்ஸிஸ்ட் டிஸ்டிங்க்ட்லி ஒன்லி இன் தி எம்ப்ரியானிக் ஹார்ட். எம்ப்ரியானிக் ஹார்ட் ஆக்சுவலாக வந்து எம்ப்ரியானிக் கண்டிஷனில் மட்டும்தான் மேமல்ஸில் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் ஃபிஷ்ஷில் வந்து அடல்ட் வரைக்கும் வந்து பர்சிஸ்டண்டாக வந்து அப்படியே இருக்கும். எம்ப்ரியோ தின் வால் ஆஃப் தி சைனஸ் வீனோசஸ் ஆர் கனெக்டட் பிலோ வித் தி ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் மீடியலி வித் தி லெஃப்ட் ஏட்ரியம் பட் ஆர் ஃப்ரீ இன் தி ரெஸ்ட் ஆஃப் தயர் எக்ஸ்டென்ட். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த சைனஸ் வீனோசஸ் வந்து ரைட் வென்ட்ரிக்கலோட லோவர் சைடில் வந்து ஜாயின் ஆகிருக்குது அண்ட் மீடியலி வித் தி லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியத்தில் மிடில் வந்து இது வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, இட் ரிசீவ்ஸ் பிளட் ஃப்ரம்
விட்டலைன் வெயின், அம்பிளிக்கல் வெயின் அண்ட் கார்டியல் காமன் கார்டியல் வெயின், இதில் உள்ள பிளட்டெல்லாம் இது வந்து என்ன பண்ணால் ரிசீவ் பண்ணுது, சைனஸ் வீனோசஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். இது வந்து ஃபிஷ்ஷில் மட்டும்தான் ஸ்பெஷலாக வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்குது. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பல்பஸ் ஆர்டீரியோசஸ். பல்பஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் பல்பஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா, இதுதான் இது கோனஸ் ஆர்டீரியஸ், இது ரெண்டும் வந்து ஒன்று தான். வாட் இஸ் கோனஸ் ஆர்டீரியோசஸ் அப்படின்றது, இட் இஸ் அ கோனிக்கல் பவுச் ஃபார்ம்டு ஃப்ரம் தி அப்பர் அண்ட் லெஃப்ட் ஆங்கிள் ஆஃப் தி ரைட் வென்ட்ரிக்கல். என்ன கொடுத்துருக்காங்க, கோனிக்கல் பவுச் ஃபார்ம்டு ஃப்ரம் தி அப்பர் அண்ட் லெஃப்ட் ஆங்கிள் ஆஃப் தி ரைட் வென்ட்ரிக்கல் இன் தி கார்டியட் ஹார்ட். கார்டியட்டோட ஹார்ட்டில் வந்து இது ரைட் வென்ட்ரிக்கல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கோனிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பவுச் லைக் ஸ்ட்ரக்சர். கோனஸ் ஆர்டீரியோசஸ் இஸ் மஸ்குலர் அண்ட் கண்டெயின் ஸ்பைரல் வால்வ். இதில் வந்து மஸ்குலர் ஸ்பைரல் வால்வில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, இன் லங் ஃபிஷர்ஸ், லங் ஃபிஷர்ஸில் வந்து இது இருக்குது. இம்பார்ட்டண்ட் ரோல் டைரக்டிங் பிளட் இன்டு தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரெக்ட் ஆர்டீரியல் ஆர்ச்சஸ். ஓகே, இது லங் ஃபிஷஸில் வந்து இது வந்து மெயின் ரோலில் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கோனஸ் ஆர்டீரியோசஸ். சிங்கிள் சர்க்குலேஷன் இஸ் சீன் இன் ஃபிஷஸ். ஃபிஷஸில் வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் தான் இருக்குது, டபுள் சர்க்குலேஷன் கிடையாது. ஏன்னா சாம்பர்ஸே வந்து டூ சாம்பர்ஸ் தான். ஆம்ஃபிபியன்ஸ் ஹவ் டூ ஆரிக்கிள்ஸ் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கல். டூ ஆரிக்கிள்ஸ் இருக்குது, ஒன் வென்ட்ரிக்கல் இருக்குது, அண்ட் நோ இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். வென்ட்ரிக்கில் வந்து இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் கிடையாது, ஒரே இது தான். அப்போ பிளட் வந்து நமக்கு வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும், ப்யூர் அண்ட் இம்ப்யூர் பிளட் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். வேறஸ் ரெப்டைல்ஸ் எக்ஸெப்ட் க்ரொக்கடைல் ஹவ் டூ ஆரிக்கிள்ஸ் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கல். ரெப்டைல்ஸ்லேயும் வந்து ஒன் வென்ட்ரிக்கல் இருக்குது, ஆனால் அது வந்து இன்கம்ப்ளீட் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். அதில் பாதி வந்து பிரிச்சிருக்கும், வென்ட்ரிக்கலில் வந்து செப்டம் வந்து ஃபுல்லாக இன்கம்ப்ளீட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கேயும் வந்து பிளட் வந்து ஆக்சினேட்டட் அண்ட் டிஆக்சினேட்டட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். தஸ் மிக்சிங் ஆஃப் ஆக்சினேட்டட் அண்ட் டிஆக்சினேட்டட் பிளட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி வென்ட்ரிக்கல்ஸ். திஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் அஸ் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். இது நம்ம என்ன சொல்கிறோம், டபுள் சர்க்குலேஷன் தான், ஆனால் வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். இதில் ஆம்ஃபிபியன்லேயும் ரெப்டைல்ஸ்லையும் வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் இருக்குது. த லெஃப்ட் ஏட்ரியம் ரிசீவ்ஸ் ஆக்சினேட் பிளட் அண்ட் ரைட் ஏட்ரியம் ரிசீவ் டிஆக்சினேட்டட் பிளட். பல்மோனரி அண்ட் சிஸ்டமிக் சர்க்கியூட்ஸ் ஆர் சீன் இன் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். இப்போ ஆம்ஃபிபியன் ரெப்டைல்ஸ் ரெண்டுலேயுமே வந்து என்ன சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னா, பல்மோனரி அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆனால் வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The crocodiles, birds and mammals have two auricles and atrial chambers and two ventricles. இதில் க்ரொக்கோடைல்ஸில் பேர்ட்ஸில் மாமல்ஸில் வந்து டூ ஆரிக்கிள்ஸ் இருக்குது, டூ வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது, அப்போ ஃபோர் சாம்பர் ஹார்ட். தென் த வென்ட்ரிக்கல் ஆரிக்கிள்ஸ் அண்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை இன்டர் ஆரிக்குலர் செப்டம். அதாவது ரெண்டுமே வந்து நடுவில் வந்து டிவைட் ஆகிருக்கு. அதாவது ஆரிக்கிள் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி டூ ஆரிக்கிள்ஸ் தான் இருக்குது, அதேமாதிரி வென்ட்ரிக்கிள் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி டூ வென்ட்ரிக்கிள்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்கு அண்ட் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஹென்ஸ் தெர் இஸ் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் தி டிஆக்சினேட் பிளட். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக்சினேட் பிளட்டும் இது வந்து செப்பரேஷன் மிக்ஸ் ஆகவே ஆகாது, ரெண்டுமே வந்து செப்பரேட் ரூட்டில் வந்து பாஸ் ஆகுது. பல்மோனரி அண்ட் சிஸ்டமிக் சர்க்கியூட்ஸ் ஆர் எவிடென்ட். ஸோ இந்த பல்மோனரி சர்க்குலேஷன் அப்படின்றது ஒரு ரூட்டில் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கோம், அதே மாதிரி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்றது தனி ரூட்டில் வந்து பாஸ் ஆகிட்டுருக்குது. திஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். இது என்ன சொல்கிறோம், கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் அப்படி சொல்கிறோம். எதுலெல்லாம் கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் இருக்கும் அப்படின்னா, க்ரொக்கோடைல்ஸ்லேயும் பேர்ட்ஸ் மேமல்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டபுள் சர்க்குலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. எதுலெல்லாம் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் இருக்குது, ஃபிஷஸில் ஆம்ஃபிபியன்ஸில் வந்து ரெப்டைல்ஸில் இது எல்லாமே வந்து சாரி ஃபிஷஸில் கிடையாது, ரெப்டைல்ஸ்லேயும் இதில் ஆம்ஃபிபியன்ஸில் வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன், ஆனால் ஃபிஷஸில் வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் தான். சிங்கிள் சர்க்குலேஷன், அங்கே வந்து டபுள் சர்க்குலேஷன்